ஹே காய்ஸ், நான் உங்கள் நம்பர்ஸ் பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தார். அதாவது அவங்களுக்கு வந்துட்டு ஒரு நேம் லிஸ்ட் இருக்குது. ஓகே, அந்த நேம் லிஸ்ட்லலாம் அந்த நேமுக்கு பக்கத்தில் ஒரு இனிஷியல் கொடுக்கணும், அதாவது கேகேகேன்னு சொல்லிட்டு ஒரு இனிஷியல் கொடுக்கணும். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமாம், கண்டிப்பாக ஷார்ட்கட் இருக்குது. நான் அவருக்கு கமெண்டும் பண்ணியிருந்தேன், ஒரு வீடியோ பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு. ப்ளஸ் ஃப்ளாஷ் ஃபில்லை பற்றிட்டு டவுட் கேட்டுட்ருந்தாங்க ரெண்டு மூணு பேர். ஸோ கண்ட்ரோல் ஈ வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதையும் நான் இந்த இடத்துல சொல்லி கொடுத்துட்றேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ளாஷ் ஃபில்லை பற்றி போடலாம். ஸோ ஃப்ளாஷ் ஃபில்லுக்கு ஒரு சிம்பிளான ஷார்ட்கட் என்னான்னு கேட்டிங்கன்னா கண்ட்ரோல் இ தான். ஓகே, இது நிறைய அட்டகாசமான வேலை பார்க்கும். இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இப்போ உங்களுக்கு எல்லாத்துலேயும் என்ன வேணும்னு கேட்டாங்க, கே வந்துட்டு ஆட் பண்ண முடியுமான்னு கேட்டாங்களா. ஸோ நான் கே வந்துட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கிறேன். அதாவது செலக்ட் பண்ணிவிட்டு கேவை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் என்டர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கும். ஸோ இது ரெண்டும் அடுத்தடுத்த செல்ஸில் இருக்கணும். ஸோ அதுக்கு அடுத்த செல்லில் இருக்கணும். நடுவில் ஒரு செல்லு வந்துட்டு ஸ்பேஸ் இருக்குது, ஒரு காலம் ஃபுல்லாக நீங்கள் விட்டுட்டிங்கன்னா அந்த கண்ட்ரோல் இ எடுக்காது. ஸோ நீங்கள் கண்ட்ரோல் இ யூஸ் பண்ணும்போது அதோட நெக்ஸ்ட் செல்லில் தான் இருக்கணும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, ஜஸ்ட்டு நவீன் கேன்னு உங்களுக்கு ஸ்பேஸ் வச்சுன்னா ஸ்பேஸ் வச்சு டைப் பண்ணிக்கோங்க, என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு ஜஸ்ட் கண்ட்ரோல் இ கொடுங்க. ஸோ கண்ட்ரோல் ஈனு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிக்கும். ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு இப்படி கொடுத்தணும், இந்த கே கொடுத்து நீங்கள் ஃபில் பண்ணி தான் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு வந்துட்டு காமனான ஒரு வேர்டு மட்டும்தான் அதுக்கு வேணும். ஸோ அதனால் நான் திரும்பியும் அதே மாதிரி நவீனை கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கேன்னு ஸ்பேஸ் கொடுத்து டைப் பண்ணுறேன். சப்போஸ் ஸ்பேஸ் வேணால் ஒரு ஹைஃபன் வச்சு வேணும்னா ஹைஃபன் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணுங்கள், ஜஸ்ட் கண்ட்ரோல் ஈ கொடுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்துட்டு ஃபில் பண்ணிக்கும் அடுத்தடுத்ததில் இருக்கிறது. ஸோ அது எத்தனை லெட்டராக இருந்தாலும் சரி, அதுக்கு அது பிரச்சனை கிடையாது. அது அந்த ஃபார்மேட்டை மட்டும்தான் பார்க்கும். ஸோ இது வந்துட்டு கண்ட்ரோல் இ வச்சு, அதாவது ஃப்ளாஷ் ஃபில் வச்சு நம்ம போட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, இன்னொரு ஷார்ட்கட் கன்கார்டினேட்டுங்கிறது ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகே, ஸோ அந்த ஃபார்முலா என்னென்னா, இது வந்துட்டு ஓல்டர் வெர்ஷன்லேயும் யூஸ் ஆகும். ஸோ கன்கார்டினேட்டுன்னு கொடுத்துட்டு ஜஸ்ட்டு டெக்ஸ்ட் ஒன்று கேட்கும், அதுவே கேட்குது பாருங்கள். டெக்ஸ்ட் ஒன்று கமா டெக்ஸ்ட் டூ, டெக்ஸ்ட் டூ, இது ரெண்டுத்தையும் தான் நீங்கள் ஜாயின் பண்ணும். இது வந்துட்டு ஜாயின்ட் ரெண்டு செல்ஸை வந்துட்டு ஜாயின் பண்ண யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரோல் பண்ணு என்ட்ரு பண்ணுங்கள். ஆனால் பாருங்கள், ரெண்டும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்பேஸ் இல்லை. உங்களுக்கு ஸ்பேஸ் வச்சு வேணும்னா ஜஸ்ட்டு டபுள் கிளிக் பண்ணுங்கள். இந்த கமா கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, கமாக்கு பக்கத்தில் கொட்டேஷனை, டபுள் கொட்டேஷன் ரெண்டு தடவை கொடுத்து கமா கொடுங்க. ஸோ அந்த கொட்டேஷனுக்கு இடையில நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும், மேபி அது கமாவாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு ஸ்பேஸாக இருக்கலாம், லைஃபனாக இருக்கலாம். நான் இப்போ ஸ்பேஸ் வேணும்னா ஜஸ்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறேன், கொடுத்துட்டு நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துடும். ஸோ இப்போ நீங்கள் அதை அப்படி செலக்ட் பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் டி கொடுங்க. சின்ன சின்ன ஷார்ட்கட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபில் பண்ணிக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஹைஃபன் வேணும்னா நான் என்ன சொன்னேன், அந்த ரெண்டு கொட்டேஷனுக்கு இடையில நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதான் அது எடுத்துக்கும். இப்போ ஸ்பேஸ் எடுத்துகிட்டு ஹைஃபன் கொடுங்க, என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட்டு ட்ராக் பண்ணுங்கள், அவ்வளோதான். ஸோ இது வந்துட்டு ரெண்டு மெத்தடில் எப்படி வந்துட்டு ஒரு இனிஷியலை ஆட் பண்ணலாம், இல்லைனா ஏதாச்சும் ஒரு சென்டென்ஸை, ஐ மீன் இது வந்துட்டு கே மட்டும்தான் ஆட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் என்ன கொடுத்தீங்கனாலும் அதை ஆட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் நம்பர் கொடுக்கலாம், இல்லை உங்கள் அட்ரஸ் கொடுக்கலாம். நீங்கள் எப்படி கொடுத்தீங்கனாலும், இல்லை ஃபோன் நம்பர் கொடுக்கலாம், நீங்கள் எப்படி கொடுத்தாலுமே இந்த ரெண்டு மெத்தடை யூஸ் பண்ணி உங்களால் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஏதாச்சும் நீங்கள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ பண்ணித்தரேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் லைக் அவர் வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். பை.